அனைவருக்கும் வணக்கம். 14 ஜூலை 2020 செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை சத்சங்கம். இது 21வது பாகம் ஆஃப் சத்சங்கம். உள்ளது 40 அனுபந்தம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளியுள்ளது. அதை தொடர்ந்து 13வது செய்யுளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது நாம் அதில் 18 ஐட்டம்ஸ் வந்து அதில் லிஸ்ட் பண்ணியிருந்தார். அதில் நாம் பார்க்க வேண்டியது இன்னும் மீதம் இருப்பது வந்து துறவு, வீடு, இன்பம், தேகான்ம பாவம், அறல், தேர். 13வது சொல்லுது, தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய்மை அருள் மோன நிலை சாகாமர் சாவறிவு சார்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அறல் தேர். எல்லாவற்றிற்கும் ஆணிவேர் போல விளங்குவது நான் வந்து நம்முடைய பௌதீக உடல்மயமாக, அந்த பௌதீக உடல்மயமாக தன்னுடைய இருப்பிற்கு உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் தனியாக எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் போல பதிச்சு வச்சுக்கிட்டு விழிப்பு நிலைதோறும் கனவு நிலைதோறும் பலம் வருவது. இவ்வளவுதான் பிறவியே. ஒரு மனிதனுடைய பிறவி பிறவின்னு சொன்னா என்னது? அவன் எண்ணமயமாக இருப்பது, உணர்ச்சி மயமாக இருக்கிறது. எல்லா ஆன்மீக சாதனங்களும் பதஞ்சலி மகரிஷி சொல்லி கொடுத்துருக்கிற யோக சூத்திரங்கள் அத்தனையும் எல்லாமுமே எண்ணத்தை உதியாமல் ஒடுக்குவது. நேரடியாக அது வந்து எண்ணம் வந்து ஒரு டிவைன் ஃபீல்டோட ஸ்ட்ரெயிட்டா கனெக்டட். ஒரு தாட்ன்றது இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் டிவினிட்டி. ஏன்னா வந்து தட் இன்டேஞ்சிபிள், இன்விசிபிள், இம்பர்சீவபிள் thing called as mind, it exists as the cosmic mind. It is the cosmic mind. We are part and parcel of the cosmic mind. We the humanity. The moment I say cosmos, cosmos is represented all of this universe. No more it is infinity in time. It is 14 billion years of age. This cosmos has an age. It has age. வயசு இருக்குது. 14 பில்லியன் வருடங்கள் ஆறுது. நம்மளுக்கெல்லாம் வந்து பிறந்து ஏதோ ஒரு நாளில் பிறந்தோம். இந்த உடம்பா வெளியில் வந்தோம். வாசனைகளாக இருந்ததெல்லாம் சயின்ஸுக்கு தெரியாது. எந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்க்கும் விவரம் இல்லாமல் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் அருந்து தொங்கின்னு இருக்கார போல அருந்து தொங்குது. Loosely hanging somewhere, each of the objective science, they loosely hang. அவைகளுக்கா என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதுக்கு ஒரு லட்சியமே இல்லை. மருத்துவத்துறையில் ஒட்டுமொத்த மனிதனுடைய உடம்பு, அவனுடைய உயிர் காப்பாற்றப்படுது. அதனால அவை அவங்கள் எப்படி வேலை பண்றது? ஆனால் தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா நியூரலஜி, நெஃப்ராலஜி, டென்டலு அப்படின்ட்டு வித வித விதமாக ஸ்கின், டெர்மட்டாலஜி அப்படின்னு எல்லாம் பிரிபட்டு தொங்குது. எல்லாம் தனித்துவங்களில் அவைகளுக்கு ஆதியும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது. எதையோ நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாரோட லட்சியமும் என்ன? மனிதனுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போச்சுன்னா அவனுக்கு ஏதோ பண்ணணும். அவை அவங்கள ஏதோ ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சரி பண்ணணும். ஆனா அவயவங்களாகவும் அவனுடைய உடலாகவும் பௌதிக உயிராகவும் வெளிவந்திருப்பது எதுன்றதை வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிக்காததுனால இங்க வந்து எல்லா துறைகளுமே தே ஆர் லூஸ்லி ஹேங்கிங், தொடர்பு இல்லாமல் அருந்து தொங்கிக் கொண்டு என்னவோ. அதனாலதான் தாபத்திரயங்கள்லாம் தாக்குகின்றது. மூன்று விதமான தாபத்திரயங்கள் பார்த்தோம் நம்ம.
நேற்றைக்கு முந்தா நேற்றைக்கு ஆத்தியாத்மீகம் ஆதி பௌதீகம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு எல்லாம் நானினால் உற்பத்தி ஆகுதுதான். சோ அதுக்கு அதுக்கு உண்டானது வந்து அவங்களாவது கிளியரா இருக்காங்க, எல்லாத்துலயும் கிளியரா இருக்காங்க. தெய்வமே துணைன்னு எல்லாம் அவங்க சொல்லல. அவங்க சொல்றது என்ன, நான்ன்றதுனாலதான் இந்த விஞ்ஞானமா சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானம் உணராத, உண்மையை உணராத, தான் என்ற பொருளினுடைய உண்மையை உணராதவர்களால் இதை சகித்து கொள்ள முடியாததால் அவர்களுக்கு அந்த பிராப்தம் கிடைக்காததால் அவர்களுக்கு அந்த அருள் கிடைக்காததால் அவர்கள் புத்தி வெகுண்டு எழுந்து அராஜகமாக எங்கேயோ நாலு விதமான யோக முறைகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் எங்கேயோ நடந்து கொண்டிருக்கின்றது ஆன்மீகமே. ஆன்மீகமும் விழிப்பு நிலையில பல துறைகள்ல பலவிதமான விஞ்ஞானங்கள் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் இருக்கா மாதிரி தி கேஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிட்டி ஆல்சோ கோஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ். ஏன்னா தே டோன்ட் நோ என்ன பண்ணின் இருப்போம் தெரியாது. அதனாலேயே வந்து பெரிசா என்னென்னமோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக்கி அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ற அளவுக்கு தனி மனிதன் கிட்ட சர்வீசஸ் மாதிரி என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாலு யோகங்களும் வெளியில் செய்யப்படுபவர்கள் விழிப்பு நிலைக்கு வந்த மனிதனுக்குத்தான் வந்து உடம்புல எல்லா மருத்துவ விஞ்ஞானம் எல்லாம் பண்ண போகுது. அவன் மனசு நல்லா இருந்ததுன்னா அவனுக்கு சுட்டறிவான படிப்பு கொடுக்க போறாங்க. அவனுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த கலைகள்லாம் வெளில வரப்போகுது. பட் அவனே யாருன்றது ஆன்மீகம்ன்றத வந்து இங்க நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகமும் கட் ஆயிடுச்சு. அதனால இந்த 18 ஐட்டத்தையும் லிஸ்ட் பண்ணி இவைகள் எல்லாம் உதவாது. ஏனென்றால் இவைகள் ஒரே ஒரு சுய அறிவு கொண்ட சப்ஜெக்ட் மயமாக இருக்கும். தான் என்ற பொருளை சிறிது கூட உணர்த்தாது. இவைகளாக இருப்பதே அது இல்லாமல் போய்விடும். ஏன்னா அதுதான் சகலமும். இவைகளுக்கு இருப்பே இல்லை. இவைகள் இல்லை என்றாலும் அது இருக்கின்றது. இவைகள் இல்லை என்றாலும் இவைகள் வருகின்றன போகின்றன. இவைகள் உண்மையில் இல்லவே இல்லை. வேற அந்த உண்மையில் இல்லவே இல்லை என்ற பாயிண்டை வச்சுக்கிட்டே பகவான் இங்க வந்து இந்த சூழல என்ன பண்ணிருக்கு, இந்த தேகம் ஆன்மா என்கின்ற பாவத்தினால் தி இமேஜ் ஆஃப் ஐஎம்னஸ் தி இமேஜ் ஆஃப் ஐஎம்னஸ் constantly it is arising in one, it is deluding one as is five sheets of existence. அஞ்சு கோஷங்களாக அவனுள் அது அவனை மயக்கி குழப்பி விஷய வாசனைகளுடன் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிதான் இந்த 18 ஐட்டத்தை நம்ம லைனா பார்த்துக்கிட்டே வந்தோம். இன்னைக்கு பார்க்க இருப்பது வந்து துறவு, துறவு வீடு இன்பம். இதுல வந்து துறவு அப்படின்றதுக்கு போயிடுவோம். தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய் மை அருள் மோனம் நிலை சாகாமற் சாவறிவு சார்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அரல் தேர். அதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க போறது வந்து துறவு 16th ஐட்டம். எல்லாவற்றையும் விடுவதே துறவு. எல்லாவற்றையும் விடுவதே துறவு. அந்த எல்லாம் என்றது என்னது, இது டு விச் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இட் பிலாங் டு, எந்த நிலைக்கு அது சம்பந்தப்படுறது. ஆப்வியஸ்லி வேக்கிங் ஸ்டேட், விழிப்பு நிலையில இருக்கிறவன் தான் என்னமோ தன்னுடைய இதெல்லாம் விடுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாவற்றையும் விடுவதுன்றது அங்க வர மாதிரி இருக்கு. இப்ப வந்து துறவுன்றது ஒரு சாதனம், அது கூட யாருக்கு சாதனம், நல்ல விவேகமா வாழறவனுக்கு. விவேகமா வாழறவன் யாரு, தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய உணர்ச்சிகளில் உண்மையாக அவைகளுக்கு இருப்பு இருக்கின்றனவா. எனக்கு ஒரு உணர்ச்சி வருதுங்க, எனக்கு ஒண்ணுக்கு மேல தீராத ஆசை, அந்த ஆசை உணர்ச்சிக்கு அந்த ஆசை உணர்ச்சி அந்த ஆசை உணர்ச்சி மயமாக நான் எப்படி மாறிவிட்டேன், அதற்கோசம் நான் எவ்வளவுலாம் பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் எண்ணங்களை பொருத்தி பொருத்தி பார்த்து
அந்த ஆசையை எப்படி அடைவது, எப்படி அடைவதுன்னு சொல்லும் பொழுதே நான் வந்து அடைபவனை பத்தி கான்கிரீட்டா உணர்ந்துட்ட மாதிரி இருக்கு. இதை வந்து விவேகி பண்ண மாட்டான். விவேகின்றவன் யாரு? வேகத்துக்கு ஜஸ்ட், உணர்ச்சி மயமான வேகங்களுக்கு ஜஸ்ட் ஆட்படுபவன் இல்லை, எண்ணங்களுக்கு ஆட்படுபவன் இல்லை. அவன் எண்ணங்களையே யாருக்கு, உணர்ச்சிகளே யாருக்கு அப்படின்றதுலயே ஓயாமல் நிற்கிறவன் தான் விவேகி. டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் த ரியல் அண்ட் த அன்ரியல், அதுதான் வந்து ஒரு பக்குவியினுடைய அடையாளம், லட்சணம். ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தாலும் அந்த இருப்பவன் இருக்கும் தன்மை, இருக்கும் உணர்ச்சி, இருக்கும் எண்ணம், அது உண்மை பொருளா பொய் பொருளா, இது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். சோ விவேகிக்கு என்ன என்ன தெரியும்? அவனுக்கு உணர்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இதெல்லாம் காணல் நீர், அங்க போய் தாகம் தீராது, என்னுடைய தாகம் சாந்தி அடையாது, என்னுடைய பசி சாந்தி அடையாது, என்னுடைய ஆசை ஈடையராது. ஏன்னா அதுல வெறும் பிரதிபலிப்பு தான் இருக்கு, உண்மை இல்லை. அப்படின்னு தன்னுடைய உணர்ச்சியையே வெறும் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஒரு தனித்த இண்டிவிஜுவாலிட்டி என்ன சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஒன் கான்சியஸ்னஸ், சிதாபாசன் அப்படின்வாங்க. ஒரு பேருணர்வு தனக்குள்ளே தான் தானே வந்து பிரதிபலித்துக் கொண்டிருப்பின்றது. அந்த பிரதிபலித்தல்ல நம்மளுடைய நான் வந்து டபக் டபக்னு இழுக்குது, இட் இஸ் அட்ராக்டிங் மொமெண்ட் டு மொமெண்ட், இட் இஸ் கோயிங் ஆன் அட்ராக்டிங் ரிசீவிங் சிக்னல்ஸ் அண்ட் எமிட்டிங் சிக்னல்ஸ் டு த காமன் ஒன் மைண்ட், திருப்பி திருப்பி அதுல டெபாசிட்டும் பண்ணது, அனுப்பிச்சுக்கிட்டும் இருக்கு. இப்படி விவகரிப்பதற்கே ஒருவன் இருக்கிறானான் பாக்குறது தான் விவேகம். அவன் வந்து அவங்கிட்ட அவனுக்கு என்ன ஆகும், உணர்ச்சிகள் மேலெல்லாம் வைராக்கியம் வரும். வைராக்கியம்னா என்ன, விராகம்னு சொல்லுவாங்க. ராகம்னா வந்து ஆசை, ராகம் துவேஷம், விருப்பு வெறுப்பு. ராகம்னா விருப்புன்னு அர்த்தம், ஆசைன்னா ஆசைன்னு அர்த்தம், டிசையர் இல்லாட்டி லைக், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாட்டி ஆசை நிராசை, இந்த மாதிரி விருப்பு வெறுப்பு. வைராக்கியம்னா என்ன, கம்ப்ளீட்டா நிராசை. ஏன் நிராசை? அர்த்தம் பொதிந்த நிராசை. என்ன அர்த்தம் கண்டுட்டான் அவன், ஆளே இல்லப்பா என்கிட்ட. இது சத்தியங்க, உங்களுக்கு ஏதோ தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா வெட்டி வேலை நடந்துருக்கு. ஆசைகளை அடைவதற்கு தானே அது திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த மனம். அந்த மனத்தை திட்டமிட செய்வது எது? அந்த மனத்தை உங்களுடைய மனமாக ஆக்கி, உங்களுடைய ஆசைகளாக மாற்றி, அதை அடைவதற்கான வழிமுறைகளை உங்களை நாட வைப்பது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள். அப்படி செய்வது எதுங்க? இதெல்லாம் வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கிறவன், அவனுக்கு வர்றது வந்து முழுமையாக ரெண்டு தூரமும் அவங்ககிட்ட சைமல்டேனியஸா ஏற்படுகின்றது. ஃபர்ஸ்ட் அங்க பொருள் இல்லப்பா, அந்த பொருளாக என்னை ஆசைப்பட வைப்பது என்னுடைய உணர்ச்சி, அதன் மேல் எழுந்த எண்ண ஓட்டம், அந்த பொருளை இது நிர்மாணித்து விட்டு பொதுமனத்தில் அங்கிருந்து இவனுக்கு அந்த பொருள் மேல் நாட்டம் போல எங்கிருந்து வந்தது ஆசை, இங்க இல்லாமல் எப்படி வரும்? பூர்வத்தில் நம்மளுக்கு இருக்கிற வாசனைகள் அத்தனையும் எண்ணமா வெளியில வரும் பொழுதுதான் நம்மளுக்கே தெரியும். எண்ணம்ன்றது எஃபெக்ட், வாசனைன்றது காஸ், காஸ்ல தெரியாது, தூக்கத்துல எல்லாம் இருக்குது, பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கு, இப்பவும் இருக்கு, நாளைக்கு வரப்போறதெல்லாம் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. நாளைக்குன்ற டைமை நீங்களா தள்ளி வச்சிருக்கீங்க, நீங்க விசாரிக்காமவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம் அனைவரும். இந்த மாதிரி விசாரணைன்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி மாதிரி நம்ம பண்ணணும். நம்ம ஒரு அக்ஷரமணமாலையில கூட பகவானுடைய ஒரு செய்யுளை பார்த்தோம், துப்பறிவில்லா இப்பிறப்பு என் பயன் ஒப்பிடவாயின் அருணாச்சலா. விவேகம்ன்றது துப்பறிவு. என்ன துப்பறிவு? எங்கேயோ வெளியில போய் ஆப்ஜெக்ட்ஸ் மயமா
நம்மளுடைய சொத்தை கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு உரிதான பணத்தை திரும்பி வாங்குறது, அதெல்லாம் தைரியம் கிடையாது, விவேகம் கிடையாது. இதெல்லாம் விவேகம் கிடையாது. இது விவேகம். எனக்குள் எழுந்த உணர்ச்சி அசத்தியமானது, அநித்தியமானது, அது வெறும் பிரதிபலிப்பு. பொதுமனம் இங்கு சதா வந்து நானையும் உலகமயமான மனத்தையும் சதா உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது. இல்லாட்டி 15-16 வயசு வெங்கடரமணனுக்கு எப்படி வந்து பிரபஞ்சமே அற்று போய் திருவண்ணாமலையில் ஒரு பாதாள லிங்கத்தில் பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 2 மாசமோ 3 மாசமோ நாள் போறது தெரியல, இருட்டு பகல் வெளியில் என்ன மாறிக்கொண்டிருக்கின்றது என்பது சக மனிதனாகத்தான் அவனும் பிறந்தான். 1879 1896 திருவண்ணாமலைக்கு வந்தார் அவர். அங்கு பின்னால வந்து அந்த பாதாள லிங்கத்துல போய் உட்கார்ந்து மெய் மறந்து உடல் கான்சியஸ்னஸே போயாச்சு. அப்படின்னா என்ன லெவல் அது? அந்த அம்சங்கள்லாம் இங்க விவேகத்துல வரும். விவேகி அந்த வைராகியத்துக்கு, அந்த வைராகியம் இயற்கை அவனுக்கு செட் ஆகும். மற்றவங்களுக்கு அப்படியே ஆசமயமா பின்னாடி ஓடுற விஷயங்கள்லாம் அவனுக்கு அப்படியே புளிச்சு போயிருக்கும். அந்த சைடே இருக்காது பார்வை. 5 புலன்கள்லையும் பார்வை இருக்காது. எண்ணங்கள் அவைகளை சிந்தித்து கொண்டிருக்கவே இருக்காது. எண்ணங்களாக அவன் ஆகவே மாட்டான். அதான் சொல்றேன், இப்ப நம்ம கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள் எதுக்கோசம் எண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஹூ இஸ் த திங்கர்? வை டஸ் ஹி திங்க்? வை இஸ் ஹி கோயிங் ஆன் திங்கிங்? வை இஸ் இட் ஹேப்பனிங்? வை த ஃபீலிங்ஸ் ஆர் டிரைவிங் ஒன் டு கான்ஸ்டன்ட்லி திங்க், கண்டினியூஸ்லி திங்க்? Why is one caught up in feelings? அடிப்படை கேள்விகள் இல்ல. இந்த கேள்விகள் வந்து செட்டில் ஆகணும். சத்சங்கம் பலமாக உதவி செய்யும். உதவி செஞ்சு என்ன பண்ணும்? எங்கேயோ காட்டுக்கு ஓடுறது துறவு இல்லை. வீடு காடு ரெண்டுமாக இருப்பது மனம், எண்ணங்கள் உணர்ச்சிகள், நான்னுடைய அபிமானங்கள், தேகலோக சாஸ்திர வாசனைகள். சோ உள்ளுக்குள்ள ஆழ்ந்த உறக்கத்தில் அடுத்த நாள் ஒரு பெரும் கொடியவனாக ஒருவன் எழுந்து கொள்ளப் போகின்றான். அவன் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய வாசனைகளுக்குள் அந்த கொடும் செயல்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு அவன் விளைவிக்கப் போகும் ஊறுகள், தீமைகள், கெடுதல்கள் எல்லாம் அவனுடன் அவனுடைய வாசனையில் அடங்கி இருக்கின்றது, இருட்டுமயமாக அடங்கி இருக்கின்றது. அப்ப அவன் பிரம்மமே. ஆக்சுவலா அப்ப வந்து அவன் பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. ஆனா எழுந்த பிறகு பூமிக்கே பெரும் பாதகம் விளைய போகின்றது. அவனால் பெரும் பாதகம் விளைய போகின்றது. அப்படின்னா என்ன? எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள குணமயமாக ஒரு ஹார்ட் டிஸ்க் போல வாசனைகள்ல தெரியாம அவைகள் நினைப்புகளுக்கு வரும்பொழுது கிளியரா வடிவம் எடுக்கின்றது, அவனை பிரிக்கின்றது, கெடுதல் செய்பவனாக பிரிக்கின்றது, மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிப்பவனாக பிரிக்கின்றது, பிரபஞ்சத்திற்கே நாசம் செய்ய போகின்றவனாக. எது செய்கிறது? எது செய்கிறது? அது என்னமோ அந்நியமாவா இருக்கு? அவனும் அந்நியமாவா இருக்கான். அதுக்கு அந்நியமா இல்லையே. ஆழ்ந்த உறக்கத்துல அவனே இல்லையே. சோ அப்படி எழ வைத்து அம்மாதிரியான உணர்ச்சிகளுக்கு ஆட்பட வைத்து விளைவுகளாக எண்ணங்கள் வரும்பொழுதுதான் இந்த மாதிரி வாசனைகள் இருந்ததுன்னே நம்மளுக்கு தெரியும். ஹார்ட் டிஸ்க்ல இருந்த வாசனைகள் காசஸ், த காசஸ், த காசஸ் ஆஃப் திஸ் பேட் ஆக்ஷன்ஸ் தட் இஸ் கோயிங் டு டூ த நெக்ஸ்ட் டே, அது எல்லாமுமே இப்பொழுது வந்து கிளியரா நினைப்புல திட்டம் போடுறான், புத்தியில திட்டம் போடுறான். அதுக்குன்னு ஒரு சகாக்கள் வராங்க. இப்படி வந்து அவன் கெடுதலை பூமிக்கு விளைவிக்கின்றான். இது எல்லாம் முடிந்த இடத்தில் வருவது என்ன? வைராக்கியம். அதனால் வரும் துறவு என்ன? எப்படி இருக்கும்? வெளியத ஆல்ரெடி முடிச்சிருக்கும், வெளி விஷயமே இல்லை. அப்படின்னா உள்ள ஏதோ விஷயமா? உள்ளேயும் ஆள் இல்லை. இதுல தான் ரெண்டும் முழுமை.
வெளியே வெளியே முடிப்பதுன்னு என்ன, மனத்தை ஹோல் பிரபஞ்ச மனத்தையே முடிவுக்கு கொண்டு வரும். அப்படித்தான் அந்த பையன் சிறுவன் 16 வயதில் திருவண்ணாமலையில் பகவான் ரமண மகரிஷி கிட்டத்தட்ட எவ்வளவோ மாதங்கள், 1.5 வருடங்களோ 2 வருடங்களோ அப்படியே சுரூபத்திலேயே சொக்கி திகழ்ந்தது. அதனுடைய செயல்களைதான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரே கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாரு, அவரு உங்களை மாதிரி துறவுக்கு புண்டாதான் எங்களுக்கு எல்லாம் ஞானம் சித்திக்குமான்னு கேட்டா, என்னுடைய பிராரப்தம், என்னுடைய பிராரப்தத்தில் என்னுடைய தேகமான இந்த வெங்கடரமணனாக பிறந்தவன் அங்கு வசிக்க கூடாது, உடலையே கடக்க வேண்டும், அதுதான் ஞானமே. உடல் உடல் சம்பந்தமே கிடையாது. உடல் சம்பந்தம்னா உடலாக இருப்பது எண்ணம் உணர்ச்சி, அவைகளும் கிடையாது. சோ எடுத்த எடுப்புலயே டிரான்சண்டன்ஸ் சித்திக்கும். எப்படி சித்திக்கும்? குரு சந்நிதியில் சித்திக்கும். இல்லாட்டி எப்படி போய் முடியும்? வெறுமை வந்து ஒரு சாதனமா இருக்கிற ஒரு இஷ்யூஸ, ஒரு விஷயத்த, ஒரு சாதனம், அது துறவு வந்து ஒரு சாதனம், மோட்ச சாதனம் தான், ஒன் ஆஃப் த சாதனம், இட் இஸ் நாட் த மெயின். ஒரு கலெக்டரை போய் பாக்குறீங்க வச்சுங்க, வாசல்ல ஒரு பியூன் இருப்பான், அவனை தாண்டி போயிட முடியாது, அவனும் ஒரு சாதனம். உங்களுக்கு பெரிய இஷ்யூ, என்ன இஷ்யூ, உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நிலத்துல எவனோ ஒருத்தன் வந்து இது போட்டான், அதை புறம்போக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, கலெக்டரை பார்த்துட்டு பைசல் பண்ணோம். அதுக்கு நீங்க வக்கீல பார்த்தாச்சு, இதை பார்த்தாச்சு, கோர்ட்டுக்கு போயாச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த கலெக்டரை பார்த்துட்டு அதை ரேட்டிஃபை பண்ணணும், ஒரு ஜியோ வாங்கி கொடுக்கணும் ரெஜிஸ்ட்ராருக்கு, அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதோ இருக்குன்னு வச்சுங்க, மினிஸ்ட்ரியோடையும் இதோடையோ. வாசல்ல நிற்கிற பியூனுன்ற ஒரு ஒரு ஆளு, அவனை ஜஸ்ட் யூ கான் பைபாஸ் ஸ்ட்ரீட் வே, அவன்கிட்டயும் முதல்ல விஷயத்த சொல்லணும். அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஐயா இருக்காரான்றதை தெரிவிக்கிறதே உங்களுக்கு அந்த அந்த அவரை அவரை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு அனுகூலமாக ஒரு செயலை செய்பவன் அந்த வாசல்ல இருக்கிற அந்த டவாலின்னு சொல்லுவாங்களே அவன். அத போல இது ஒரு சாதனம், இல்லாட்டி எப்படி போய் முடியும்? இதுவே துறவுன்னு சொல்லிட்டு வீட்டை மத்தளம் திறந்துட்டு ஓடி போறதே லட்சணமா இருந்தா அங்க போய் என்ன ஆகும்? பெரும்பாடாயிடும், சோத்துக்கே பெரும்பாடாயிடும். ஏன்னா யுவர் பர்பஸ் வாஸ் நாட் வைராக்கியம், இட் வாஸ் நாட் இனிஷியேட்டட் இன்ஸ்பயர்ட் பை வைராக்கியா, விவேகம் செட்டால எதுவுமே செட் ஆகாம வெறுமை நீ கிளம்பிட்ட. அப்ப என்ன ஆகும்? அங்க போனா அங்க ஏகப்பட்ட பூட்டி இருக்குன்னு தெரியும், ஆசனம் ஆசனமா பிச்சை எடுக்கணும்னு தெரியும், உனக்கு போன ஒண்ணு பசிக்க ஆரம்பிச்சிடும். முதல் நாளே சாப்பாடுக்கு திண்டட்டமா இருக்கும், இப்ப என்ன வைராக்கியம் இது பேரு? சோ ஒரு சாதனம் அது. அது எப்படி வரணும்? உள்ளுக்குள்ள இது வெளி சம்பந்தம், உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லை. உடம்பு வந்து குறவுகளுடன் வசிக்கின்றதா, வீடுன்ற அமைப்புக்குள்ள வசிக்கிறதா, இல்லாட்டி காட்டுக்கு ஓடுறதா? எங்க ஓடினாலும் எல்லாத்தையுமே காடு வீடுன்னு சொல்லப்படுற வெளி வெளி பூரா விவேகத்துல இட் சுட் ஹவ் பீன் ஃபினிஷ்ட் ஃபைனலைஸ்ட் இன்வெஸ்டிகேட்டட் தரோலி. ஏன்னா ஆத்மான்ற பெரிய பொருளை நோக்கியே ஒரு அற்புதமான பயணம் நீ ஆரம்பிச்சிருக்க, எல்லாமுமே அதில் தான் இருந்துட்டு இருக்கு. அவங்கெல்லாம் அன்கான்சியஸா இருக்காங்க, நீ கான்சியஸா இதுல இறங்குறேன்னா நீ எந்த அளவுக்கு வந்து எல்லாவற்றையுமே தீர்க்கமாக பார்த்திருக்க வேண்டும். உறவுகள் பகை அல்ல, பொருட்கள் பகை அல்ல, வீடு உனக்கு ஒரு இயற்கையா ஒரு வீடே கிடைச்சிருந்தது, நல்லபடியான குடும்பம் இருந்ததுன்னா எல்லாம் பகை அல்ல. இதான் பகவான் சொல்றாரு, என்னுடைய பிராரப்தத்துல இங்க இருக்கணும், இப்படி இருக்கணும், அவ்வளவு டைட்டா இருக்கு பிராரப்த கர்மா. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் போல பெரிய பெருத்த மனம் ஒன்று காசஸா இருக்கு, காசஸ வச்சுக்கிட்டு இருக்கு. எஃபெக்ட் வந்து மானிட்டர்ல நீங்க எடுத்த படத்தினுடைய எஃபெக்ட் அப்படியே எஸ்டி கார்டு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போறது இல்லை, அதுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அத கேமரால இருந்து எடுக்கணும், மானிட்டருக்கு உண்டான இதை அடாப்டரை போட்டுட்டு யூஎஸ்பி டிரைவ்லயோ இதுலயோ போட்டுட்டு அங்க டிஸ்பிளேக்கு கொண்டு வரணும், அதுக்கு நம்பர் இடப்பட்டிருக்கும், எந்த டைம்ல அது ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும், எத பாக்குறீங்க எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கு. அதே போல சேம் எக்ஸிகியூஷன் தான்,
பயாலஜிக்கலாகவே நடக்கிறது பேர் மைண்டில் நடக்கிறது பேர் மெய்ஞானம். அதனால தான் இது கிளியர் ஞானம். இங்க பண்றது எல்லாம் அஞ்ஞான கூத்து. இஞ்ஞானிகள்னே சொல்லலாம் இவங்க. இஞ்ஞானிகள் இவங்க, அஞ்ஞானிகளும் கிடையாது ஞானிகளும் கிடையாது, ரெண்டும் கட்டார்கள். இஞ்ஞானிகள் என்ன பண்றோம்னே தெரியல, எதுக்கு பண்றோம்னே தெரியல. உடம்ப பிடிச்சுன்னு தொங்கிக்கிட்டு இருக்காங்க, எண்ணங்களை பிடிச்சு தொங்குறாங்க, உணர்ச்சிகள் என்னன்னு தெரியாது உங்களுக்கு. அதெல்லாம் கூட ஆரம்பிக்கல, எண்ணங்கள்லாம் கூட ஆரம்பிக்கல. எண்ணங்கள்லாம் கூட ஆரம்பிச்சா பரவாயில்லையே, எதையுமே ஆரம்பிக்கல, சும்மா என்னவோ போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் விடுவதே துறவு, தேகாத்ம பாவத்தை விடாதவரை ஒன்றையும் விட்டவனாகான், அதை விடுவதே முற்றும் துறந்தவனாதலால் அதுவே துறவு எனப்பட்டது. தேக ஆத்மபாவம், தேக ஆத்மபாவம் என்ன, ஐடென்டிஃபையிங் வித் த பாடி, த இமேஜ் ஆஃப் ஐஎம்னஸ் எமர்ஜஸ். ஐடென்டிஃபையிங் வித் அவர் பிசிக்கல் பாடிஸ் த ஃபீலிங் ஆஃப் ஐஎம்னஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ரொடியூசிங் ஃபீலிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் தாட்ஸ். இதுதான் வந்து தேகாபிமானம். இந்த தேகாபிமானத்துக்கு உண்டான நான் என்னது அப்படின்றத பார்த்தல் தான் வந்து இங்க வந்து நடைபெற வேண்டிய ஒரு விஷயம். இதையே வந்து ஒழிவில் ஒடுக்கத்திலையும் அற்புதமாக ஒரு செய்யுள், 174வது செய்யுள், ஒழிவில் ஒடுக்கம், தனுவாதி நான்கினுக்கும் சார்வழிந்து சற்றும் நினையாது இளைப்பாரி நின்றால் மனையாமோ காந்தம் காந்த கடத்தூசி காற்றற்று தீபமென ஆம் தத்துவங்கள் அயலாம் அப்படின்னு ஒரு ஒரு செய்யுள் அற்புதமா சொல்லியிருக்கார் அவர். உலக விஷயாதி போகங்கள் நான் அல்ல, எல்லாமுமே வந்து விஷயங்கள். விஷயங்கள்னா என்ன, உணர்ச்சி மயமான அனுபவங்கள், ஏற்கனவே பதிஞ்ச பழைய அனுபவங்கள். பதிவு இல்லாமல் இங்கு ஒன்றும், விதை இல்லாமல் மரம் வராது. ஒரு சிறு கடுகு போன்ற ஆலம் விதைக்குள் பிரம்மாண்டமான ஆயிரங்காலத்து ஆலமரமும் அதனுடைய விழுதுகளும், ஆலம் விழுதுகள்னா அதை அப்படியே நிறுத்தும், அந்த மாதிரி ஆயிரங்காலத்து ஆலமரமும் அதனுடைய விழுதுகளுமாக ஒரு சின்ன சின்ன கடுகளவு விதையில, ஆலம் விதையில அது இருக்குன்றது. அதை போல இங்க வந்து பெரிய மனம் அந்த இடத்துல அது தெரியாது. முட்டைகள் லெவல்ல இது பாம்பு முட்டையா வேற புறா முட்டையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாம் வெள்ளையா ஷெல்லா இருக்கும், சைசஸ்ல வேணா வேற வேற இருக்கும். இது மயில் முட்டையா, புறா முட்டையா, கழுகு முட்டையா, காக்கா முட்டையா, பாம்பு முட்டையா, அதை உடைத்து கொண்டு வரும் அந்த உயிரினத்தை வச்சுக்கிட்டு தான் அதை கண்டுபிடிக்கணும். அதே போல நினைப்புகள் என்ன வருதோ அதை வச்சுதான். திருப்பி நினைப்புகள்ல டீல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் கடக்க வச்சிட்டார் பகவான் ரமண மகரிஷி. காலங்காலமாக வேதாந்தத்துல ஓயாத வேதாந்தத்துல இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேதாந்த விசாரம்னு பேர் இருக்கு. ஒரே ஏகப்பட்ட தர்க்கம் நடந்துகிட்டே இருக்கும், சண்டையிடல் மாயை சழக்குன்ற மாதிரி தான் அதெல்லாம் போய் முடிஞ்சுது. அதை ஞான விசாரம்னு வேற சொல்லுவாங்க, அது ஞான விசாரமே அல்ல. நேரடியாக அது அப்படி அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரமண மகரிஷி எப்படி இருக்காருன்னா, ஒரு கிளியரா ஒரு காஸ்மாலஜிக்கல் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கார். அண்டவியல் விஞ்ஞானி, பெரிய அண்டவியல் விஞ்ஞானி. பிண்டவியலையும் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஒன்னா சமைச்சு கொடுத்துருக்கார் அவர். எல்லாத்தையும் முடிச்சுட்டாருங்க. சயின்டிபிக் குவெஸ்டுக்கு கூட ஒண்ணுமே இல்லைங்க, நத்திங் இஸ் லெஃப்ட் ஓவர். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாருங்க. எங்க பிரபஞ்சத்துக்கே வயசை சொல்லி முடிச்சுட்டாச்சு. அது ஆல்ரெடி வந்து மெய்ஞானம் சொல்லிடுச்சு, இவங்க இப்ப கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. 2012 காட்ஸ் பார்ட்டிக்கல்னு ஒரு பார்ட்டிக்கல் கண்டுபிடிச்சாங்க, தட் கிவ்ஸ் டென்சிட்டி டு த ஸ்பேஸ். ஏன் ஸ்பேஸ் எப்படி அடர்த்தியா இருட்டா போயிட்டே இருக்குன்னு பார்த்தா எல்லையில. ஆக்சுவலா நம்ம எல்லாம் வந்து ட்ரிஃப்டிங் அவே, நம்ம பக்கத்து ஃபேமிலி விட்டு நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். எல்லாம் இல்ல, 300,000 km/s அவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கோம். பிரபஞ்சமே விரிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்படி விரிஞ்சு போவதில் தான் 14 பில்லியன் வருடங்கள். அப்படி வயசு இருக்குன்னா சைஸும் இருக்குல்ல, சைஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல. அதுல வந்து 95% வந்து பார்க்க முடியல.
இந்த 14 பில்லியன் இயர் சமாச்சாரத்துல இவ்வளவு வயசு கொண்ட இவ்வளோ பெரிய அண்டவெளியில 95% பார்க்க முடியல. மொத்தம் வந்து பகவான் முழுசுமா முடிச்சது. இது எல்லாமே தானுன்ற ஒரு உணர்வு. அங்க போய் தேடாதே, ஒன்றும் கிடைக்காது. சகல பிரபஞ்சமாக இருக்கும் நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? உள்கடந்த மெய்ப்பொருளாக இருக்கின்றாய், மெய் இருப்பாக இருக்கின்றாய், மெய் உணர்வாக இருக்கின்றாய், மெய் அறிவாக இருக்கின்றாய். முடிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. எல்லாமே ஹாஸ் பீன் ஃபினிஷ்ட் வித். நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நம்ம சத்சங்கங்கள் நேரடியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க உங்களுக்கு காசு ஜாஸ்தியா இருந்ததுன்னா, எனர்ஜி ஜாஸ்தியா இருந்ததுன்னா, டைம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா எங்கேயாவது போய் உட்காந்து எதையாவது பண்ணிக்கோங்க. எதையாவது பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலா சாய்ஸ் கூட கொடுக்கப்படல. உங்களுக்கு தனியா ஒரு தற்சுதந்திரம் கூட கொடுக்கப்படல. யூ ஆர் ஆல்ரெடி ஹேண்ட்கஃப்ட், கைவிலங்கு பூட்டப்பட்டாச்சு. கொரோனா அது ஒரு சைட்ல பண்ணிருக்கு. இன்னொன்னு வந்து என்ன, மனத்துல நீங்க இந்த பிரபஞ்சம், இந்த பூமியை விட்டு எங்கேயுமே போக முடியாது. எந்த விஞ்ஞானமும், எந்த பௌதிகம், லூசா அருந்தருந்து தூங்கிட்டு இருக்கிற எந்த விஞ்ஞானமும் எதுவும் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. நான் என்னன்னு பாக்குற ஒரு விஞ்ஞானத்துல இந்த பூமி திரும்பிச்சேன்னா தான் இனிமே அதுக்கு விடிவு. மீதி எல்லாம் பொய்த்துறவா போய் முடியும். அங்க போனா தண்ணி ப்ராப்ளம், இடம் ப்ராப்ளம், கொசு ப்ராப்ளம், சாப்பாட்டு ப்ராப்ளம், பாத்ரூம் ப்ராப்ளம், இப்படித்தான் போய் முடியும். காடோ வீடோ எல்லாம் இங்க முடிக்க வேண்டியது உள்ள நான்ற விஞ்ஞானத்துல. பல கோடி ரூபாய்களுக்கு நீங்க அதிபதியா இருக்கலாம், தனியா தீவுல கூட சிரிக்கலாம், ஆனா உங்ககிட்ட இருக்கிறது பெரிய சம்சார மனம். உடம்பு தான் அங்க தனியா இருக்க மாதிரி. ஏன்னா நீங்க ஒரு கார்பரேட் எம்பையரை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பேச்சிலர்னு சொல்லிட்டு, இல்லாட்டி வந்து தனியா ஒரு பெண்மணின்னு சொல்லிட்டு. சோ வாட், உங்களுக்குள்ள இருக்கிற விதைகள் என்னன்னே தெரியாது. அதெல்லாம் எந்த விஞ்ஞானமும் காண்பிக்காது, எண்ணங்களையே காண்பிக்காது. இந்த மாதிரி பிரபஞ்சத்தினுடைய விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டே நான் உணர்ந்த இருக்கிறது ஒரே ஒரு ஆன்ம உணர்வு. அந்த ஆன்ம உணர்வை உணர்ந்ததுனால இந்த பிரபஞ்ச விஞ்ஞானத்தையும் சிங்க் பண்ணி நான் சொல்றேன். இது ஒண்ணுதான் வந்து ஒரு தனி மனிதனுக்கு பூரண விடுதலை. அடுத்த பாயிண்டே இதுதான், துறவு, வீடு. வீடுன்னா லிபரேஷன். அந்த பாயிண்ட்டுக்கு அதை அழிச்சுக்கிட்டு போறதே வந்து நம்மளுடைய சத்சங்கம் ஒண்ணுதான் அழிச்சுக்கிட்டு போக போகுது. இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டி கிடையாது, எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. தெளிவாகவே சொல்றேன். நீங்க எவ்வளவு நாளுக்கு வேணா கழிச்சு வாங்க, எவ்வளவு வருடங்கள் கழிச்சு வேணா வாங்க, இதுதான் வந்து பூமிக்கு வந்து விடிவை கொடுக்க போகுது. தனி மனிதனுக்கு 250 கோடி தனி மனிதர்கள் என்றைக்கு வேணாலும் வாருங்கள், இங்கு சமைத்து படைக்கப்பட்டாச்சு. பகவான் கொடுத்ததை இங்க வந்து கடைசி டாட் டாட் டாட்னு ஒவ்வொரு சசங்கங்களையும் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும், வித் சயின்டிபிக் டேட்டா, வித் சயின்டிபிக் டிஸ்கவரிஸ். இந்த பிரபஞ்சம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து இது சாப்பிடுது. இது மெய்ஞானம், மெய்ஞானத்துக்கு கரெக்டா சூட் ஆகுது. சோ இப்ப இந்த பொழிப்பெயரை பாத்தீங்கன்னா, உலக விஷயாதி போகங்கள் நான் அல்ல, உலகம் நான் அல்ல, தேகமும் நான் அல்ல, கர்ம கர்ம ஞானேந்திரியங்கள் மற்றும் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எனப்படும் அந்த கரணங்கள் நான் அல்ல. தனுவாதி நான்கள்னா, தனுன்னா உடம்புங்க, தனுன்னா சமஸ்கிருத வார்த்தை, தனு தனு கரண புவனங்கள் அப்படின்வாங்க. கரணம்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தனுன்னா வந்து பிசிக்கல் பாடிஸ். இங்க அவங்க எதை பிசிக்கல் பாடின்னு சொல்றாங்க, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் தனு உடல்கள். ஞானம் ரொம்ப தெளிவுங்க. ஆழ்ந்த உறக்கத்துல சர்வசாதாரணமா நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமே ஞானமயமான அந்த சுகத்தை, அதுதான் நம்மளுடைய உண்மையான சுரூபம் அப்படிலாம் சொல்றீங்களே, அது ஏன் இங்க கிடைக்கல அப்படின்னா, இந்த நாளும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த நாளுமாக நாம் ஆகிவிட்டோம், நான் ஆகிவிட்டது. அதனால அது உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேன்னு.
நானுமாக நானாக இருக்கும் நான் என்னுடையவர்களாக இருக்கும் இந்த சித்தம், நான் என்னுடையவர்களாக இருக்கும் இந்த அகங்காரம், நான் என்னுடையவர்களாக இருக்கும் இந்த புத்தி, நான் என்னுடையவர்களாக இருக்கும் இந்த மனம், இந்த நான்கு தணுக்களும் உடல்களும் இவைகள் இருக்கிற இடத்துல ஆன்மாவும் இல்லை லௌகிகம் கூட இல்லை. அதுதான் இங்க கொடுமை என்ன, அது கூட இல்லை. லௌகீகத்தை கூட சிறப்பா செயல்படுத்த முடியாது. ஏன்னா பர்பஸே இல்லாம, ஏன்னா எல்லா ஆப்ஜெக்டிவ் சயின்சஸும் அருந்து தொங்குது. அது யாருக்கு உபயோகப்பட்டிருக்கணும், ஆன்ம ஞானத்தையும் அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தாகம் கொண்டு தவிச்சிருக்கணும் எல்லா ஆப்ஜெக்டிவ் சயின்சஸும். அந்த விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் சொல்றேன் அப்படி வந்திருந்தாங்கன்னா அப்போ வந்து எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பூமியே அப்படி வந்து பிரபஞ்சத்துக்கே வழிகாட்டும் ஒரு பெரிய ஞான பூமியாக திகழ்ந்திருக்கும். அப்படி இல்லாததுனால் இவைகள் நான்கும் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இவைகள் தான் உலகமா இருக்கு. உலகத்தை தவிர உன்னை ஒன்னையும் பார்க்க விட மாட்டேன்னு பண்ணது. நீ என்ன, எல்லாம் நானாவே இருக்கு. ஒரு எண்ணம் வந்து நானா இருக்கு, என்னுடையவைகளா இருக்கு. உணர்ச்சி வந்து நானா இருக்கு, என்னுடையவைகளா இருக்கு. அகங்காரம் கேட்க வேண்டாம், அதுதான் நானே. பேயது பொய் உருவம். சித்தம் ஒட்டுமொத்தமா இந்த கூத்த தேச காலமா ஜட இயக்கங்களா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கு. இந்த பூமி இருந்தா என்ன, பூமி போனாதான் என்ன, நட்சத்திர கூட்டங்கள் ஒழிஞ்சாதான் என்ன, நட்சத்திர கூட்டங்கள் இருந்தாதான் என்ன, இதற்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் நான் சொல்றேன், உங்ககிட்ட இப்ப ஓடி இருக்கிற எண்ணங்களே வேஸ்ட். எதுக்கு எண்ணங்கள் ஓடணும், எதுக்கு எண்ணுபவர்களா இருக்கணும், எதுக்கு உணர்ச்சிக்கொண்டவர்களாக இருக்கணும், இது ஞானம். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் துப்புரவு பண்ணணும். நான் அல்ல நான் அல்லன்னு இப்ப சொல்லிட்டு வர்றாரு இல்லைங்களா, இது வந்து உண்மையான துறவு. உலக விஷயாதி போகங்கள் நான் அல்ல, உலகம் நான் அல்ல, தேகமும் நான் அல்ல, கர்ம ஞானேந்திரியங்கள் மற்றும் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எனப்படும் அந்த கரணங்கள் நான் அல்ல என்று இந்த தேகத்தை பற்றிய தனுவாதி நான்கினையும் உள்ளபடி அறிந்து நியதிகளை களைந்து இந்த நான்கினிடமும் யான் எனது, அதாவது நான் என்னுடைய இவைகள் என்று சார்ந்திருந்த போதச்சார்பு கெட்டு, போதம் தற்போதம், போதச்சார்புன்னா மொமெண்ட் மொமெண்ட் உணர்ச்சி, மொமெண்ட் மொமெண்ட் லாட் ஆஃப் இன்னர் சேட்டரிங், வி ஆர் கோயிங் ஆன் சேட்டரிங் வித் இன் அவர் செல்ஸ், வி ஆர் நாட் லெட் டு ஸ்பீக் இட் அலவுட். அதனால உள்ள நிறைய பெருத்து பேசிக்கிட்டே இருக்கும். அது எப்ப போயும், சத்சங்கத்துல தாங்க ஓயும், வேற எங்க ஓயும். உங்ககிட்ட விவேகம் இருக்கணும். விவேகம்னா என்ன, நான் பொய்ப் பொருட்களை சாரமாட்டேன், என் லைஃப் ஸ்டைலையே நான் இதுக்கு கொடுக்கறேன், என்னுடைய லைஃப் ஸ்டைல கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் திஸ் மொமெண்ட் ஆன் ஐ வில் டேக் கைட் ஆஃப் ஆல் தி சத்சங்ஸ், இதுலயே குப்புற விழறேன், என் வாழ்க்கையை இதுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கா பிரிஞ்சு நின்று உண்மை பொருளே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிற இவைகளை அறவே இல்லாமல் செய்வதற்கு சத்சங்கத்தை தவிர வேறு கதி இல்லை. இவைகள் நான் என்னுடையவைகளை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற இந்த நான் என்னுடையவைகள் என்று சார்ந்திருந்த போத சார்பு கெட்டு அவற்றை மீண்டும் சிறிதும் பற்றாது. போனது போனதுதான். கதம் கதம், போனது போனது. ஆசை நாசத்தால் ஆவிர் பவிக்கும் ஆன்ம அருளில் ஆசை நாசத்தால், அதாவது உணர்ச்சி மயமாக ஒரு நான்பாவும் ஆசை மயமாக எழுந்து கொள்ளுகின்றது. அது எண்ணத்துக்கு போறதுக்குள்ளேயே நிறைய டைம் இருக்கு. ஆசை மயமா அது எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் உற்பத்தி ஆற இடத்திலேயே சுத்த அவஸ்தையே அண்டர்கோ பண்ணலாம். சுத்த அவஸ்தைனா என்ன, வெறுமனே நிற்றல். இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இல்லைங்க, ஆன்ம ஞானத்துக்கெல்லாம் பொறுமை இல்லைங்கன்னா ஓகே, அதுக்கும் காலம் இருக்கு. இதெல்லாம் சொல்லுவது உன்னுடைய புத்தி. அந்த புத்திக்கெல்லாம் புத்தி சொல்லி திருத்த முடியாது. புத்தியே இல்லைன்றதுதான் இங்க சொல்ற புத்தி. புத்தியை கெடு. கண்ணதாசன் பாட்டு அதுதானே, சட்டி சுட்டதடா புத்தி கெட்டதடா.
சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. அதேதானே, அவற்றை மீண்டும் சிறிதும் பற்றாது, ஆசை நாசத்தால் ஆவிர் பவிக்கும், ஆன்ம அருளில் இளைப்பாறி அசைவர நின்றால். இந்த சத்சங்கங்கள் உங்களை எந்த அளவு கொண்டு போகும்னா, உங்களுடைய இந்த நான்கு பொய் ஊடகங்களை இல்லாம பண்ணி அந்த சுத்த அவஸ்தைன்னு சொல்லப்படுற ஆன்ம அருள் போதம், இந்த போதம் இல்ல, நான் போதம் இல்ல. நான் போதம்னா உணர்ச்சி மயமா இருப்பீங்க, உடம்பு மயமா இருப்பீங்க, தேச கால மயமா இருப்பீங்க, பேக்கிங் ஸ்ட்ரீட் மயமா இருப்பீங்க, அங்க எக்ஸிக்யூட் பண்ண கிளம்பிடுவீங்க தாட்ஸ் மூலமாக. அது எதுவுமே கிடையாது, வெறுமனே உள்ள நிக்க வைப்பேன், நிக்க வைப்பேன். ஏன்னா நான் நின்றுட்டு இருக்கேன் உணர்ந்துகிட்டு இருக்கேன், கழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் மீன்ஸ் வேர்ட்ஸ், ஐ மீன் வாட் ஐ மீன். இழைப்பாறை அசைவர் என்றால், இல்லற வாழ்வாகிய போகத்தினிடத்து முன்போல் பற்று உண்டாகுமோ? இல்லற வாழ்வாகிய போகத்தினிடத்து, இல்லறம் துறவரம் ஏகப்பட்ட அறமே இல்லைங்க, எல்லாம் அகந்தை இருக்கா அகந்தை இல்லையா, கிளியர் சைன்ஸ். நானுனால எல்லா கன்ஃபியூஷன்ஸ் உள்ள, ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள், ஏகப்பட்ட உறவு மயங்கள், ஏகப்பட்ட பொருள் அபிமானங்கள், உலக அபிமானங்கள், எல்லா கன்ஃபியூஷன்ஸும் நான் உடம்பு மயமா நிக்குது. இங்க நான்கு உடம்பு மயமாவும், நான்கு உடம்புகளா, கடைசியில அன்னமய கோஷம் ஸ்தூல உடலாவும் நிற்கின்றது. ஸ்தூல உடலா இருப்பதே இந்த நான் போதம்ன்றது தெரியாம நிக்கிறதுனால இங்க வந்து இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, நல்லா அழகா பிரிச்சு இல்லறோம் துறவரம் ஆன்மீகம் நாத்தீகம், கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்னு அவரை ஒரு பெயர் சொல்லாக்குறது, எல்லா குழப்பங்களும் எல்லாம் தறி கெட்டு கிடக்கின்றது. எங்க ஃபர்ஸ்ட் தறி கெட்டு கிடப்பது? ஆன்மீகம். இங்க மீதி துறைகள்லாம் கூட அவங்க முட்டி மோதி டெட் எண்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க, கடைசியில எவனை காப்பாத்துறாங்கன்னே தெரியல. புரியுதுங்களா? அவங்கிட்ட இருந்தே பணம் பிடுங்கி, அவங்கிட்ட இருந்தே அவனுடைய அவயவத்தை பத்தி கத்துக்கிறதுக்கு, அவங்கிட்ட இருந்து கோடிகளா பிடுங்கி கத்து கொடுக்குறாங்க மருத்துவத்துறை. முன்னாடி மாதிரி திருப்பி பற்றுண்டாகுமோ? இது வந்து யாருக்கு? ஒரு விவேகியாக இருக்கிறவனுக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவன் வந்து கிரமமா போயிட்டு இருக்கான். இப்ப நீங்கெல்லாம் யாரு? விவேகிகள். யூ வாண்ட் டு பி ஷூர் அபவுட் தட் விச் இஸ், தட் விச் நெவர் சீசஸ் டு எக்ஸிஸ்ட், தட் விச் இஸ். எந்த உண்மையான போதமோ, எந்த ஆன்ம போதமோ, அது எங்க இருக்கு? ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு. ஆனா ஆழ்ந்த வர்க்கத்துக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை, இங்கே வரணும். இங்கே விழிப்பு நிலையில ஆன்மபோதமாக அகந்தை அழிந்து மனோநாசம் விளைந்து ஒவ்வொருவரும் உணர வேண்டும், முக்தி சுகத்தை அனுபவிக்க வேண்டும். காந்த கடத்தில், காந்த கடத்தில், அதாவது காந்தம் ஒரு இரும்பு பானை, அதுல மேல அந்த சர்ஃபேஸ்ல மாத்திரம் காந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கு, உள்ளுக்குள்ள பவர் இல்லை. காந்த கடத்தில் எதிர்முகமாக நின்றபோது அதனை பற்றி நின்ற ஊசி, அதனுடைய விளிம்புகளுக்கு பக்கத்துல ஒரு ஊசி இருந்ததுன்னா டவால்னு அந்த காந்தம் வந்து அதை ஈர்க்குது. அந்த அந்த பானை, இரும்பு பானையினுடைய காந்த சக்தி ஊசியை இழுக்குது. அந்த கடத்தினுள்ளே கிடந்த போது பற்றாதது போலும், உள்ளுக்குள்ள கிடந்தா பற்றாது. அத போல நான் எங்க கொண்டு போய் வைக்கிறோம்? உள்ள போய் பாரு நீ இருக்கியான்னு பார்த்தா ஒண்ணு பற்றற்று கிடக்கும், ஆனந்தமா கிடைக்கும். சும்மா சும்மா உட்காரதுலயே இது கிடைக்க போகுது, ஒரு சாதகம் கிடைக்கும். காற்று உள்ள போது அசையும் தீபம், காற்று இல்லாத போது அசைவர நிற்பது போலும், ஆசை நாசத்தின் போது அனைத்து 36 தத்துவங்களும் அயலாய் நீங்கும். ஆசை நாசம்ன்றதை விட வந்து one who the desirer is vanishing with the death of a separate desirer, aasai paduvan avan yaaru endradha inga mukkiyam. Appa pravanjame vilududhu, vilundhalum enna, nalla nalla unarrom, enna unarrom,
நான்ன்றது இந்த நாள் வரைக்கும் நினைச்சிருந்த இந்த எண்ணங்கள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது, அகங்காரம் கிடையாது, சித்தம்ன்ற பொதுமனம் கிடையாது, உலகமும் கிடையாதுப்பா. வேறப்பா, லெவலே வேறப்பா, வாழ்வே வேறப்பா. தனுவாதி நான்கு, தனு கரணம் புவனம் போகம், தனு தேகம் கரணம். தனுவாதி நான்குன்னா தனு கரணம் புவனம் போகம் அப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகே, தனு தேகம் கரணம் கர்மம், புவனம் உலகம், போகம் உலகாதி விஷய சுகங்கள். தனுவாதி நான்கினுள் சதா சுழன்ற ஜீவான்மா ஆன்ம அருளில் அசைவர நின்றமையால், ஆன்ம அருளில் அசைவர சுத்தத்தில் அசைவர நின்றமையால் இது வந்து இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். வீடு, அடுத்தது வீடு. வீடுன்னா என்ன? லிபரேஷன், த ஸ்டேட் ஆஃப் மோக்ஷம், விடுபட்ட நிலை, வீடு அடைந்த நிலை. என்ன வீடு அடைகிறோம் நம்ம இங்க? அது என்ன வீடு? வீடு என்பது விடுதலையாகும். தேகாத்ம பாவம் உள்ளவரை விடுதலைக்கே இடமில்லை, அதனால் அதை விடுவதே வீடு என்று சொல்லப்பட்டது. எங்க எங்க நடக்குது? எங்கேயாவது வெளியில நடக்கலைங்க, இதே வேக்கிங் ஸ்டேட்ல, இதே சத்சங்கங்கள் மூலமாக அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பவனை உள்ளே பார்க்கும் பொழுது அவன் உணர்ச்சி மயமாக சைக்கிளை ஓட்டிக்கிட்டே, உண்மையா ஓட்டிக்கிட்டே பேலன்ஸ் பண்றது தானே இது. அதை வந்து சத்சங்கம் வந்து உணர்ந்தவர் சந்நிதியில தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அந்த தெளிவுபடுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட உணர்ச்சி மயமாக நீங்கள் ஆகும் பொழுது உணர்ச்சி மயமானவன் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருவனும் இல்லாது போவது மோட்சம். இதற்கு எங்கேயுமே போக வேண்டாம். ஞானம் என்பது அனைத்து பொய் பாவங்களும், நானின் பொய் பாவங்களும் இங்கு வாழும் பொழுதே நிதர்சனமாக அவைகளுக்குள் எந்த நானும் இல்லை, என்னுடையவைகளும் இல்லை என்று நேரடியாக விசாரித்து உணர்ந்து தெளிவதுதான் ஞானம். தூங்கும்போது ஞானம் இல்லை, செத்த பிறகு அடியோட கிடையாது. திருப்பி ஞானின்றது அந்த உடம்பு கிடையாது. ஞானம் அடைந்தவன் யாரையாவது ஒருத்தரை சொன்னா, ஒரு ஜென்மத்தில் அவர் அடைஞ்சார், முக்தி அடைஞ்சார்னு சொன்னா, அது அடைஞ்சது அந்த உடம்பு கிடையாது. அவர் உடம்பு பத்தியே பண்ணலை. உடம்பா இருக்கிற சித்தம் மனம் புத்தி அகங்காரம் இது நான்கும், ஞான புலன்கள் கர்ம புலன்கள் உலக பற்றுக்கள் அப்படின்னு இருக்கிற அத்தனையும் நுட்பமாக தன்னுள் உதிக்கும் இடத்திலேயே பார்த்து ஆழ்ந்த வர்க்கத்தில் இவைகள் எல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கும் பொழுது இல்லை, இது தெளிவு. ஆழ்ந்த உறக்கம் நல்லா இருக்கு, சுகமயமாகவே இருக்கிறது. யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு என்ன லாபம்? அங்க ஞானமா இருந்தா கூட யாருக்கு என்ன லாபம்? அறிவதற்கு ஒரு ஆள் இல்லையேங்க. சரி, ஒரு நாள் கூப்பிட்டு ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடலாம்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடலாம் ஃப்ரீயா, எல்லாம் வரவழைச்சு, அது இது ஏகப்பட்டது வரவழைச்சு ஆச்சு. ஒரு 100 பேருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் செலவாச்சு. 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி போடும் பொழுது அதுல எவ்வளோ வேணா சமையலுக்கு நெருப்புக்கு கேஸோ அதுவோ இதுவோ யூஸ் பண்ணி, சமையலுக்கு வேண்டிய எண்ணெய் நெய்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது சந்தோஷமாகவே பண்ணுவோம். ஏன்னா அதில் என்ன வலியே வந்து ஒரு தானம் பண்ணுறோன்ற ஒரு திருப்தியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சப்போஸ் அது பண்ணின்னு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு 50 கிலோ நெய் டப்பா டம்மால்னு வர வழியில் அப்படியே கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்து நெய்யெல்லாம் வேஸ்டாக போயிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி தான் ஆழ்ந்த உறக்க சொல்லும். யாருக்கு அங்கே அந்த ஞானத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் இங்கே வந்து தெரிஞ்சு பண்ணுறோம், இதுக்கு அவ்வளோ மெனக்கெடல்கள் பண்ணுறோம். எல்லா பொருட்களையும் சேகரிக்கிறோம், 100 பேரை வந்து வரவழைக்கிறோம் சாப்பிட்றதுக்கு, 1000 பேரை வரவழைக்கிறோம். தடபுடலாக வந்து 6 மணி நேரம் சமையல் எல்லாம் பண்ணி பண்ணும் பொழுது ஒரு 2 டப்பா 2 டப்பா நெய்யோ இல்லாட்டி ஒரு 100 கிலோ அரிசியோ எங்கேயோ மூட்டை பிச்சு
அரிசி மணி எல்லாம் கொட்டி போச்சுன்னா அதனால துக்கம் வருது இல்லை. அதை போலதான் இங்கே ஆழ்ந்த உறக்கம் வந்து எந்த விதத்துலையும் ஒரு உதாரணத்துக்கு, ஆனால் அந்த சுகம்தான் அவ்வளவுதான். ஆன்ம ஞானமும் அதே போன்றது தான். ஆனால் இங்கே வந்து தெரிஞ்சு அந்த கரணங்கள்னு சொல்லப்படுற உணர்ச்சி மயமாக இருக்கிற புத்தி, எண்ணமயமாக இருக்கிற மனம், நான் பாவங்களாக இவைகளை செலுத்தி கொண்டிருக்கும் அகங்காரம் அகந்தை, அப்புறம் பெரிய ஹார்ட் டிஸ்க் போல பொது மனமாக இருக்கிற பிரபஞ்சம், இதெல்லாம் தெரிஞ்சு விழணும். தெரிஞ்சு விழுந்து உண்மையில் நீங்க இருப்பது எதுன்னு, அது பேர் ஞானம், அது பேர் ஞானம். அதனால இதுதான் வந்து வீடு. வீடு பேருன்றது வந்து உணர்ந்து தெளிந்து சத்சங்கத்தை சார்ந்து குருமுகமாக இருந்து அவனுக்குத்தான் ஞானம் சித்திக்கும். குருமுகமாய் ஆத்ம விசாரம் செய்பவனுக்கே, பிரம்ம ஞானம் தெளிபவனுக்கே, சித்த சுத்தி அடைபவனுக்கே ஞானம் சித்திக்கும். வேற எப்படிங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏதோ ஆசிரமத்துக்கு 3 மாசத்துக்கு 1 தடவை போறதா, இல்லாட்டி வந்து வீக்லி இன்ஸ்டால்மெண்டா, தினம் தினம் 1 hour 2 hoursஆ, அந்த மாதிரி கூட எங்க என்ன சொல்லி கொடுக்கப்படுகின்றது? உங்களை பத்தி ஒரு விவரம் இந்த பிரபஞ்சத்துல எங்க இருக்கு, எங்க இருக்கின்றது, எவர் உணர்த்துகிறார், அவர் சொல்வது அனைத்து துறைகள் போல அருந்து தோங்குற ஒரு கதையா இருக்க, இன்னொரு கதை கற்பிக்கிறாரா இல்லையா? அதுல உன்னை பத்தியும் என்ன பத்தியும் மனிதனை பத்தி என்ன இருக்கு? மனிதன் அடைய வேண்டிய உச்ச நிலையை பற்றி என்ன சொல்லி கொண்டிருக்கின்றார், எப்படி சொல்லி, அதை பத்தி ஆரம்பிக்கவே இல்லையே, எங்கேயுமே சித்திக்காது. அதனால அடிப்படையான இந்த நான் பாவத்தை விடுறதே வீடு என்று சொல்லப்பட்டது. இன்பம், அடுத்த 18வது பாயிண்ட்க்கு வந்துட்டோம் நம்ம. இன்பமே ஆத்மஸ்வரூபத்தின் இயல்பாகும், அதுதான் இப்ப சொன்னேன் இல்லையா. அதற்கு தடையாவது தேகாத்மா பாவமே. அதை நீக்குதலே பரிபூர்ண ஆனந்த இன்பமானது பொங்கி ததும்புகிறதை உணர்கிறான் என்று கூறப்பட்டது. இன்பம் ஆழ்ந்த உறக்க சுகமயம். இப்ப என்ன தடைபடுது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரி? ஏன் இப்ப வந்து சிந்திக்கல, நல்லா தூங்குறோம், அங்க இல்லவே இல்லை, பிரபஞ்சம் இல்லை, மனம் இல்லை, பொது மனம் இல்லை, நான் இல்லை, தனி உணர்ச்சி இல்லை, இரட்டை உணர்ச்சிகள் இல்லை, நல்லது இல்லை, கெட்டது இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, பிறந்தவனே இல்லை. ஏன் தெரியல, பெரிய அந்தகார இருள், அதுவும் பொது வாசனை, பொது மனம் சித்தத்துல இருக்கு. ஏன்னா நம்ம தேகாபிமானம் வழியா தான் ரூட்டுல தான் வந்து உணர்ச்சி மயமா, எண்ணம் மயமா, உடம்பு மயமா, புலன்கள் மயமா, ஆசைகள் மயமா, பற்றுக்கள் மயமா, அப்படியே ஒரு தனி ட்ராக்ல பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். யாரோ ஒருவர் உணர்ந்தவர் கண்டுபிடிச்சிடுறாரு, ஐயா மொத்த சமாச்சாரமும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உணர்ச்சியாகவும் எண்ணமாகவும் இருக்கீங்க, அப்புறம் எங்க போறீங்கன்னு தெரியாம ஒரு இடத்துக்கு போய் சேர்றது பேர் தூக்கமா போய் முடியுது. ஸோ எண்ணமா, உணர்ச்சியா, உடம்பா, பிரச்சனைகளா, என்னவாகவோ சூக்கும அந்த கரணங்களாக இருந்தவைகள், அவைகள் அற்று போய் ஏதோ ஆழ்ந்த உறக்கம் போல போற இடமும் அந்த டிராவல். அதே போல அங்கிருந்து ஒன்று மற்ற இடம் போல இருக்கிற ஒரு இடத்திலிருந்து உணர்ச்சி மயமாக நான் பாவம் பிரபஞ்ச வாசனைகள்ல தன்னுடைய பகுதியை மாத்திரம் அன்றைய கர்மாக்கள் போல இழுத்து வச்சுக்கிட்டு உணர்ச்சி மயமா எண்ண மயமா போர்வைக்குள்ளேயே யோசிக்கின்ற அப்பேற்பட்ட மனிதன் தனி மனம் எங்கிருந்து உருவாகிட்டு, இவ்வளவுதான் மொத்த ஏரியாவே, இங்க தாங்க மொத்த சூக்ஷ்மம், இவ்வளவுதான். இதுதான் சொரூப சுகம். இதுல வந்து
ஒரு விழித்தவனான ஒரு நான்பாவம் இல்லாமல், உணர்ச்சி மயம் இல்லாமல், எண்ண ஓட்டம் இல்லாமல் அங்கு வெறுமனே நீங்க படுத்திருந்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு எண்ணத்தை கூட நீங்க கட்டி பிடிக்கல. நீங்கன்ற ஒரு தன்மையே லூஸா விட்டுட்டு அது இல்லாம உற்பத்தி ஆகாம அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உலக மகா இன்பத்துக்கு அது ஞானமாவே உங்ககிட்ட கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். அதற்குத்தான் இப்பேற்பட்ட வைபவங்கள் எது விழிப்பு நிலையாக அங்க அனுபவிக்கிற சுகம்தாங்க. இங்க விழிப்பு நிலைய இவ்வளோ வந்து நான்கு தனு கரண புவன போகங்களா வெளியில வருது. நான்கு அந்த கரணங்களா வருது. அவ்வளவுதான். த டிஸ்டன்ஸ் இஸ் பிட்வீன் அப்சல்யூட்லி என்டிட்டி லெஸ் டீப் ஸ்லீப் ஸ்டேட் அண்ட் எ ஸ்டேட் இன் விச் ஐசோலேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆப்ரேட்டிங் பை மீன்ஸ் ஆஃப் ஐஎம்னஸ் ஃபீலிங் திங்கிங் ஆக்டிங். எவ்வளவுதான். இந்த இடத்துல இருக்கும் பொழுதே டிஸ்டிங்க்ட்லி வி வில் ரியலைஸ் இந்த மாதிரி இங்க ஒன்றும் இல்லை, எல்லாமே ஏற்றப்பட்டது, உலகம் வரைக்கும் ஏற்றப்பட்டது. 36 தத்துவங்கள்னு மெய்ஞானம் சொல்லுது. இங்க வந்து காஸ்மாஸ், ஒரு விஞ்ஞானி வந்து எங்கேயோ 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு புள்ளியை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா ஸ்பேஸ்ல. அதே போல அவ்வளோ விஞ்ஞானத்தையும் சாப்பிடுது இந்த மெய்ஞானம். அதனுடைய சாரம்தான் ஒரு மோக்ஷம்ன்றது, ஒரு இன்பம்ன்றது. மோக்ஷம் இன்பம் துறவு எல்லாம் அந்த 18 ஐட்டமும் வேறையே இல்லைங்க, எல்லாம் இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கு மொத்தமும், அவ்வளவே. ஆக இந்த 15 குணங்களாகிய அரிய நிலைகளையும் தேகாத்ம பாவமற்றவன் ஒருங்கே அடைந்து பேரின்ப வாரிதியில், பேரின்ப வாரிதின்னா என்ன, கிட்டத்தட்ட ஒரு டேம் உடஞ்சு வெள்ளப்பெருக்கு போல இன்ப கடல், இன்ப சாகரம், பேரின்ப சாகரம் ஆழ்ந்து விடுகிறான் என்பது பொருளாகும். அதற்குத்தான் அந்த வந்து அப்படியெல்லாம் குடும்பத்தை திறந்திருக்காங்க, அப்படியெல்லாம் உறவுகளை திறந்திருக்காங்க, அப்படியெல்லாம் தன்னை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க, சாப்பிடாம விரதம் இருந்து பல விதங்கள்ல, பல விதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. எண்களுக்குள் 18 எண்ணுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. போற்றுவதற்குரிய கீதையில் அத்தியாயங்கள் 18, வியாசர் எழுதிய புராணங்கள் 18, ஞான சாஸ்திரங்களை 18 கீழ்கணக்கு என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. குறிஞ்சி கடவுளாகிய முருகனுக்கு 15 கண்ணன் என்று ஒரு பேர். சிவகணங்கள் 18, இன்னும் 15 சித்தர், 15 குற்றம், 15 வாத்தியம், 15 மொழி, 15 பூமி, 15 குடிமக்கள், 18 படிக்கருப்பன், ஆடி 18 பெருக்கு, இவை போன்ற பல இருந்தாலும் 15 குணங்களை பகவான் தான் குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளவு பியூட்டி பாருங்க, பகவான் பகவானே. இப்படி 18 அரிய குணங்களையும் நிலைகளையும் வைத்து பகவான் தனது பாடலில் பாடியது 18 எண்ணின் பெருமைக்கு ஒரு எல்லையாக அமைந்திருக்கிறது. இந்த 13 பாடலிலிருந்து 17 பாடல் வரை ஸ்ரீ பகவானால் நேராக தமிழில் இயற்றி அருளப்பட்டவையாகும். பாருங்க எப்பேற்பட்ட சுப்ரீம் மாஸ்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கார். ஸோ அந்த அளவில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து இத்தோட நிறுத்திப்போம். அனுபந்தத்தில் 13 வந்து பல நாட்களாக நம்ம எடுத்து வந்தோம். 14 சீயுளுக்கு நாளை மாலை வந்து 7 நம்ம போவோம். இப்போ நீங்கள் இமீடியட்டாக யூ கேன் சிம்ப்ளி வேர் எவர் யூ ஆர் சிட் கம்ஃபர்டபிளி, டோன்ட் லீன் யுவர் ஹெட் அகேன்ஸ்ட் த வால் ஆர் சோஃபா, தலையை மொத்தம் சாய்க்காதீங்க, கேஷுவலாக உட்காந்துங்க, எத்தனை தடவை வேணா உடம்ப மாத்திக்கிங்க, சிம்பிளி க்ளோஸ் யுவர் ஐஸ். சாரம் அப்படியே இருக்கு. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, உணர்ச்சி மயமா நான்பாவமா எண்ணமயமா இருக்கிறதுலேருந்து தூக்கத்துக்கு எப்படி தபால்னு அடுத்த செகண்ட் இல்லாமல் போறீங்க, அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் உங்களுடைய மோக்ஷ வீட்டுக்கு, உங்களுடைய சுரூபத்துக்கு. ஆனா தெரிஞ்சு நடக்கும், ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடந்துராதுன்னு நான் சொல்லல.
ஏன்னா வந்து வழக்கமாக வந்து இது ஒரே எண்ணமயமாகவும் உணர்ச்சி மயமாகவும் இருக்கிறதுக்குன்னே வந்த மாதிரி வந்திருக்கு பல உடல்களில். அதுக்கு தான் ட்ரெயின் ஆயிருக்கு. சத்சங்க பலம், சந்நிதி பலம், இதெல்லாம் வந்து உங்களை வந்து அந்த தூய்மையான அந்த சொரூப நிலைக்கு ஆட்படுத்தும். அதனால தான் உடனே உடனே அப்படியே உட்காந்துருக்கோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நானும் உங்களோட கொஞ்ச நேரம் பண்ணுறேன். மற்றபடி வந்து நாளை மாலை 7 மணிக்கு நாம் சந்திப்போம். ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் நானும் இருந்து உங்களோட பண்ணிட்டு தென் ஐ வில் கோ ஆஃப்லைன். யூ கேன் கண்டினியூ டூயிங் இட், டூ இட். ஏன்னா சத்சங்க சாரம்ன்றது வந்து அற்புதமான ஒரு நிலை. அவ்வளவே பண்ண ஆரம்பிச்சு.